அர்ஜுனோட மொத்தம் 10 பேர் மேல அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மற்றவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கடைசியாக அர்ஜுன் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வரதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த எவிடென்ஸையும் விடாமல் மொத்தத்தையும் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பிளாஸ்டில் அர்ஜுன் தீக்காயத்தோட தூக்கி வீசப்பட்டு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் விழுந்து பொழைச்சிக்கிட்டான். அன்னைக்கு அர்ஜுன் மட்டும் பொழைக்கல டாக்டர், இன்னொருத்தனும் பொழைச்சிருக்கான். இப்போ அர்ஜுன் எங்க இருக்கான்? நாம இப்போ இருக்கிறது அர்ஜுன் ஊர் தான், வீடு தான் போய் தேடணும். இந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இந்த கிராமத்தையும் செலக்ட் பண்ணாங்க, அப்புறம் அர்ஜுனையே டார்கெட் பண்ணாங்க. இட்ஸ் ஜஸ்ட் எ கோயின்சிடன்ஸ் பிரியா. இந்த இடம் தான் எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். அர்ஜுன் பக்கத்து கிராமமா இருக்கலாம். So I think all this connected. I'm confused doctor. Let me clear Priya. முதல்ல இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நடந்தது ஃபாரின்ல. லேட்டர் இந்தியாவில் இந்தியன்ஸை டார்கெட் பண்ணி இங்கே இருக்கிற ரிமோட் ஏரியாவை சூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிற ஆல்மோஸ்ட் பாவப்பட்ட மக்களை மெடிக்கல் கேம்பனி ஏமாற்றி மெடிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷில் எக்ஸ்பிரிமெண்ட் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் ரெண்டு பிளேஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அர்ஜுனும் இந்த ஊரா? இந்த ஊரான்னு தெரியல. இஃப் ஐ டேக் எ கெஸ், எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண இடத்துல இருந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணா அவன் இந்த ஊரா இருக்கலாம். அர்ஜுன உங்களுக்கு எப்படி தெரியும்? குளத்துக்கிட்ட கிடந்த அவனை மீன் பிடிக்கிற 4 பேர் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. லேட் நைட் ஆனதால எமர்ஜென்சின்னு எனக்கு ஒரு கால் வந்தது. அப்பதான் அர்ஜுனை முத முத பார்த்தேன். அர்ஜுனோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது. லெஃப்ட் சைட் கம்ப்ளீட்டா பர்ன் ஆயிருந்துச்சு. அவனை காப்பாத்த ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் என்ன மருந்து கொடுத்தாலும் அது ரிவர்ஸாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சது. அவனை முழுசாக செக் பண்ணி ஸ்டடி பண்ணி பார்த்தப்போ ஏதோ ஒரு கெமிக்கல் அவனோட உடம்புல ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருந்தது. அவன் மேலே ஹியூமன் எக்ஸ்பிரிமெண்ட் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் கோமாக்கு போயிருந்தான். கோமாலிருந்து வெளியில் வந்ததும் இதெல்லாம் சொன்னேன். எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டான். வென்டிலேட்டர்லேருந்து 1 மணி நேரம் வெளியில் வரணும்னு கேட்டான். அவனுக்காக நான் ரிஸ்க் எடுத்து 56 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாத்திரையை எடுத்துக்க சொன்னேன். ஹெவி டோசேஜின்றதுனால 7-8 நாள் தான் வாழ முடியும்னு அவனுக்கே தெரியும். ஆனால் இந்த கொலைங்களை செய்ய தான் அவன் வாழ ஆசைப்பட்டான்னு நீங்கள் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சொல்லுங்கள் பிரியா, அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன 4 பேரையும் கொன்னாச்சு. இப்போவோ அப்போவோன்னு அவனும் சாக்க போகிறான். அவனை பிடிச்சி இந்த கேஸில் என்ன சாதிக்க போகிறீங்க? சாதிப்பேன் டாக்டர், சாதிப்பேன். அர்ஜுனை பிடிச்சி அன்னைக்கு ஸ்கைப்பில் இந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு எங்கேயோ சந்தோஷமா இருக்கிறவன உலகத்துக்கே அடையாளம் காட்டுவேன். ஏன்னா இந்த மாதிரி இனி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே அர்ஜுன் வீடு எங்கே இருக்குது?